நம்மையும் அந்த பண்பு நலன்களை உள்வாங்கி வாழத்தான் அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய பண்பு நலன்களை வாழ்வாக்குவதற்கு அவர் நமக்கு வழங்கியிருக்கிற அந்த அருளின் அனுபவத்தை நாம் வாழ்வாக்க வேண்டும், அதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக திரண்டு வந்திருக்கிற அன்னையின் பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையினுடைய திருமுகத்தை கண்டு பாவித்து அருளுக்கு மேல் அருளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி வாழ்கின்ற மக்கள் இந்த அன்னையின் வழியாக ஆண்டவரிடமிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுபூர்வமான நம்பிக்கையோடு வாழ்கின்ற மக்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு அவளுடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது பெற்றுக் கொள்ள முடியும். எல்லோருக்கும் தாயானவள், எல்லா மதத்தினரையும் ஒன்று சேர்க்கின்ற அன்னையாக இந்த குமரி தலத்திலே வாழ்கின்ற அன்னையானவள் நமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறாள். அந்த பரிந்து பேசுதலின் வழியாக எல்லோருக்கும் நன்மைகளையும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். ஒருவரை ஒருவர் பரிவுடன் நோக்கவும் பொதுநலன்
விதங்களில் உதவி புரிந்த உபகாரிகள், பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள நலனுடன் தனது பிறரங்கு பணியை சேவை உள்ள இடத்தில் ஆற்றி அன்பு மனங்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக வாழ ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோ. சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பங்கு சமூகத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். திருத்தல பெருவிழாவில் திரண்டு வந்திருக்கிற மக்கள் இதயத்தில் சுமந்து வந்திருக்கிற தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று கொண்டாடுவோம். அன்னையினுடைய மக்களாக வாழ்கின்ற குமரி பங்கு மக்கள் எல்லா நிலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு இறைவன் தாமே அன்னையின் வழியாக அருள் பொழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். துயரங்களோடு வேதனைகளோடு கலக்கங்களோடு கண்ணீரோடு இந்த விழாவில் பங்கேற்று நலவாழ்வு காண வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கருத்துக்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்குவதற்கு எல்லா நல்ல சூழமைகளும் இறைவனின் தாய் அன்னை மரியாள் வழியாக வழங்கப்பட வேண்டும் என்று கொண்டாடுவோம். நம்பி இருக்கின்ற கடல் தொழில், கடலை நம்பி வாழ்கின்ற மக்களின் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அன்னையுடைய பரிந்துரையால் நிறைவேற்றப்பட்டு மகிழ்வின் சமூகமாக இந்த சமூகம் வாழ்வதற்கு வரம் கேட்டு ஜெபிப்போம். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அன்னை மரியனுடைய வார்த்தையை மனதில் ஏற்று அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கி சிறப்பு வரங்களை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு ஜெபிப்போம். நோய் நொடிகள் அகற்றப்பட வேண்டும். விபத்துக்கள் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு மன்றாடுவோம். இறைவன் தாமே அன்னையின் வழியாக ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்து நம்மை முற்றிலும் ஆட்கொண்டு அவருக்கு வந்தவர்களாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். இதோ இந்த நேரத்திலே பங்கினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிறந்தவைகளாக அமைந்து சிறந்தவைகள் தொடர்ந்து இம்மண்ணில் சிறப்புற வாழ்வாக்கப்படுவதற்கு வரங்கேற்போம். பங்கு தந்தையர்களுக்காகவும் பங்கில் செயல்படுகின்ற அமைப்புகள் இயக்கங்களுக்காகவும் அன்பியங்களுக்காகவும் பங்கு பேரவினருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்திருக்கிற எங்கள் பிதாவை
உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளிக்கருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சிக்கருளும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவாவானதுதர் அறிவித்ததான் தூய அலங்கார உபகார தாயின் திருவயிற்றில் உங்களுடைய வார்த்தை மனிதராக திருவிழமானி உமீது விசுவாசம் நம்பிக்கையின் கொண்டு உன் திருமகனின் திறப்புக்காக ஆவலோடு காத்திருந்து தூய அலங்கார உபகார தாயை கொண்டு நாங்களும் இறைமகன் கிறிஸ்துவின் வரைக்காக விழிப்புடன் காத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவே ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளில் இருந்தும் பாதுகாத்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்வாடுவோமாக.
பாடல் எண் 21 பக்கம் 12 பாடல் எண் 21 போல நான் வாழ்கிறேன் தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன் போல நான் வாழ்கிறேன்
சுமையாலே நான் மீறுகிறேன். மீறும் போல சுமையாலே நான் வீழ்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் அவரோடு உரையாடுவோம், உறவாடுவோம். நானே வழியும் உண்மையும் ஒளியும் என்று சொன்னவர் நமது நடுவில் வீற்றிருக்கின்ற கலிலேயே கடற்கரை உரத்தில் நடந்து சென்று நலம் விசாரித்த இறைமகன் இயேசு இதோ நமது நடுவில் எழுந்தருளி நம்மையும் நலம் விசாரிக்கின்றார். மீன்பாடு ஒன்றுமில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு அந்த பக்கமாக வழி வீசுங்கள் என்று சொல்லி வழிகாட்டி இறைமகன் இயேசு இதோ நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்காக நமது நடுவில் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவரை பார்க்க வந்தவர்கள், இவரை தேடி வந்தவர்கள் நலமடைந்தார்கள், வாழ்வு பெற்றார்கள் என்பதைத்தான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், நடக்க இயலாதவர்கள் எழுந்து நடந்தார்கள், தீராத நோயினால் அவதிப்பட்டவர்கள் நலம் பெற்று மகிழ்ந்தார்கள், கேட்க இயலாதவர்கள் கேட்டார்கள். அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பொழிந்த அதே இறைமகன் இயேசு இன்று அவருடைய தாய் அலங்கார உபகார தாயினுடைய திருத்தல பெருவிழாவில் நம் ஒவ்வொருவருக்கும் நலவாழ்வு வழங்குகின்றவராக இதோ நமது நடுவில் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவர் வழியாக அன்னையை போன்று தூய எண்ணத்தை வாழ்வாக்க வரம் கேட்டு ஜெபிப்போம். அன்னை இந்த மகனிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தூய உள்ளம் படைத்தவராக நம்மை மாற்றுகின்ற நேரமாக இந்த நேரம் அமைகிறது. இழப்புகள் இறப்புகள் தோல்விகள் என துவண்டு போகின்ற நேரத்திலெல்லாம் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், இது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிற தெய்வமாக நமது நடுவில் இருக்கிறார். கலக்கங்கள் இனி தேவையில்லை. கடவுளுடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு காரியங்களை நல்ல முறையில் செய்கின்ற மனப்பக்கம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகின்ற தெய்வம் நமது நடுவில் எழுந்தருள் இருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற சுமைகள், தனி மனித அளவில் நமது இதயங்கள் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், சமூகத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் மனம் திறந்து சொல்லுவோம். ஒவ்வொரு தனி மனிதர்களும் நலம் பெற வேண்டும் என்று வந்தாடுவோம். இதோ இந்த விழாவில் பங்கேற்கின்ற எல்லா சமயத்து மக்களும் குமரித்தலத்தில் அமைதியோடும் ஒற்றுமையோடும்
மத வேறுபாடு இன்றி மனிதர்களாக வாழ்கின்ற எல்லோரும் இந்நாளும் மனிதர்களாக மனித நியமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய அருளை நாடி கேட்போம். குமரி திருத்தல சமூகம் எல்லா சமூகத்திற்கும் ஒரு முன்னோடியான சமூகமாக விளங்குவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை ஆண்டவர் வந்து பெற்றுக் கொள்வார். இந்த மண்ணிலே வந்து செல்கிறவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்று நலமோடு செல்ல வேண்டும், அதற்கு ஆண்டவர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று வந்தாடுவார். இந்த சமூகத்தில் இருக்கிற சிறார்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுகின்றதை வாழ்வில் செயல்படுத்துகின்ற மக்களாக வாழ்வதற்கு வரம் கேட்போம். பங்கினை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை, இணை பங்கு தந்தை, அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய ஆசீர் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்று வந்தாடுவோம். சிறப்பான விதத்தில் பங்கினை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வாழ்வாக்குவதற்கு இரவு பகலாக உழைக்கின்ற திட்டமிடுகின்ற பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகள், பங்கு பேரவையினர், பக்த சபைகள், இயக்கங்களில் உள்ளவர்கள், அன்பிய மக்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகளில் உள்ளவர்கள், கடல் தொழில் புரிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். படிக்கின்ற குழந்தைகள், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய அருளை பெற்று இந்த சமூகத்தை வாழ்வின் தன்மை உள்ளடங்கிய சமூகமாக மாற்றுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்போம். தொலைநோக்கு பார்வைகள், தொலைநோக்கு திட்டங்கள், செயல்பாடுகள், அன்னையின் அரவணைப்பில் வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் முன்னெடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று வந்தாடுவார். நிறைந்த மனதோடு மகிழ்ச்சியோடு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிறைவு நாள் விழாவையும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சிறப்புற நிகழ்ச்சிகளை அருள் புரிய வேண்டும் என்று வந்தாடுவார். தொடர்கின்ற நாட்கள் இறை அருளில் தோய்த்தெடுக்கப்படுகின்ற நாட்களாக அமைய வேண்டும். ஆண்டவரே நீருங்களுக்கு அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்னை, உம்முடைய மகன் இயேசு கிறிஸ்து விடாம எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களை தொடும், எங்களை குணமாக்கும், இல்லங்களிலே இந்த விழாவில் பங்கெடுக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிற நோயாளிகள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளை பெற்று ஆறுதல் அடைவதற்கு நீதாமே துணை புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிற மக்கள் உம்முடைய திருமுக மொழியை நின்று வாதித்து உம்முடைய திருமுக ஆசிரியரால் அகமையுள் பெற்று செல்ல அருள் புரியும். நிறை எங்களுக்கு எல்லாம் நிறை அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றவர், நிறை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறவர், நிறை எங்களுக்கு அரண், கோட்டை, புகலிடம், நிறை எங்களுக்கு தஞ்சம், நாங்கள் இன்று உமது பிள்ளைகள், நீர் எங்களுக்கு தேவையான ஆவியின் வல்லமையை, அருளின் தன்மையை பொழிந்து எங்களை ஆற்றல் படுத்தும், எங்களை வல்லமைப்படுத்தும், நாங்கள் உமது பிள்ளைகளாக இன்னும் சிறந்து விளங்க எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பொழியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு தந்தி உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் வரைபொருளை வணங்கும் நாங்கள் பூமி பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவையும் ஒன்றியும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறையேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகாரணையின் அன்பு மக்களே, பக்தர்களின் திருப்பயணிகளே, நம்முடைய திருத்தல பெருவிழாவின் 9ஆம் நாள் இன்று அனைவரும் மிக்க மகிழ்ச்சியோடு மாலை ஆராதனையில் பங்கேற்று நிறைவான ஆசிரியரை பெற்று மகிழும் தருணம் இது. இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நமக்கு அமைந்தது அருள் வாழ்வே மரியா ஒரு மாதிரி என்பது. அவரை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு அழைப்பு இன்றைய நாள் நமக்கு தந்திருக்கிறது. இன்றைய நாளில் நமக்கு இந்த சிறப்பு மாலை ஆராதனைக்கு வருகை தந்த அருள் பணியாளர்கள் அனைவரையும் நெஞ்சார நாம் வாழ்த்துகிறோம். முதன்மையாக இன்றைய நாளில் இந்த சிறப்பு மாலை ஆராதனையை தலைமையேற்று நமக்கென இறை அருளை அன்னை வழியாக பெற்றுத் தந்தவர்கள் அருள் பணியாளர் லியோன் எஸ் ஹென்சன் அவர்கள். நம்முடைய முன்னாள் பங்கு அருள் பணியாளர் தற்போது கிறிஸ்து நகர் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பணி மண்ணில் முத்தான 10 ஆண்டுகள் அவர் பணியாற்றியவர். இங்கு பணியாற்றிய நாட்களில் நம்முடைய இந்த பங்கானதால் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. அது அவருடைய அரும் உழைப்பு, அரும் பெரும் செயல் என்று சொல்லலாம். அதில் நாம் அனைவரும் மிக்க பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று பல திருப்பயணிகள் பல்வேறு இடங்களில் இருந்து நம்முடைய திருத்தலத்தை தேடி வந்து நம்முடைய தூய அலங்கார உபகார அன்னையை அன்பொழுக அன்னை என அழைத்து அவருடைய அருள் வரங்களையும் காவலையும் பெறும் வண்ணம் நம்முடைய இந்த பங்கானது திருத்தலமாக உயர்த்தப்பட்டிருப்பது மிக்க பெருமைக்குரிய ஒன்று. அதற்காக மிகவும் உழைத்தவர் நம்முடைய அருள் பணியாளர் ஹென்சன் அவர்கள். தொலைநோக்கு பார்வையோடு இந்த திருத்தலத்தின் பல பணிகளை முன்னெடுத்தவர், முடுக்கிவிட்டவர் என்று சொல்லலாம். நம்முடைய திருத்தலத்தில் அமைந்துள்ள பல பணிகள் அவரு குறித்தானவை. கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று பாரதியுடைய அருமையான வார்த்தையின் பொருள். பல கனவுகளை தனக்கென கொண்டு இந்த பங்கு எவ்வாறு உருவாக வேண்டும், இந்த ஆண்டில் எவ்வாறு இருக்க வேண்டும் என திட்டமிட்டு மிக அருமையாக செயல்பட்டு பல அடித்தள பணிகள், கட்டுமான பணிகள் என விரிவாக்கம் செய்த பெருமை அவரை சாரும். பங்கு என்பது மட்டுமல்ல, நம்முடைய பள்ளியிலும் பள்ளிகளிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்வுக்கு விட்டுத்தவர் என்று சொல்லலாம். அவ்வகையில் இன்றைய நாளில் நம் நடுவே அவர்கள் வந்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் வருகை தந்து நமக்கென இறை அருளை வேண்டி இறை ஆசிரியரை பெற்றுத் தந்தமைக்காக நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவையினர், பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக அருள் பணியாளர் லியோன் எஸ் ஹென்சன் அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றியையும் விழாவின் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய நம்பிக்கைக்குரிய நன்றிக்குரிய இன்னொரு அருள் பணியாளர் முழுகமூடு மறைவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் சகாயதாசு அவர்கள். பலமுறை அவரை நமக்கு ஒரு முறையாவது மறை உரை ஆற்ற வர வேண்டும் என அழைத்த பொழுது வாய்ப்பில்லாது இறுதியாக இந்த திருவிழாவில் கைகூடியது என்று சொல்வேன். பலருமே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அருள் பணியாளர் சகாயதாசு மிக அருமையாக மறை உரை ஆற்றுகிறவர் என்று கேட்க பலமுறை ஆவல் பட்டதுண்டு. அது இன்றைய நாளில் அன்னையின் திருவிழாவின் 9ஆம் நாளில் கைகூடியது எனக்கு தனிப்பட்ட விதத்தில் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறார். மிக எளிமையான காட்சியோடு பணிவோடு பழகிய இந்த பண்பாளர் சிறிய வயதிலேயே முதன்மை அருள் பணியாளராக உயர்த்தப்பட்டவர் என்று சொல்லலாம். ஒரு பங்கில் மட்டும்தான் அவர் பணியாற்றியிருக்கிறார், இன்னும் இளமை ஒரு வயது. ஆனால் குறிப்பாக திட்டமிட்டு தங்களுடைய முழுகமூடு வட்டத்தை அருமையாக முன்னோக்கி நகர்த்தியும் நடத்தியும் செல்கின்றவர். நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவையினர் மற்றும் நான் இணைந்து அவரை சந்திக்க செல்கின்ற பொழுது
மட்டற்ற மகிழ்ச்சியோடு இங்கு வருவதற்காக இசைந்தார்கள், இசைவு தெரிவித்தார்கள். இன்றைய நாளில் தொலைதூரத்திலிருந்து இங்கு வந்து அருமையானது ஒரு மறைமுறையை நமக்கு ஆற்றி இருக்கிறார்கள். இத்தனை நாளின் ஒட்டுமொத்த சுருக்கமாக அன்னையுடைய வாழ்வு இதில் அடங்கியிருக்கிறது என்பதை மிக அருமையாக கோடிட்டு காட்டினார். இறைவனோடு அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவு, இறைவனை அவர் கண்ட விதம், அறிந்து கொண்ட விதம், புரிந்த விதம் என்று தொடங்கி ஐந்து அருமையான சிந்தனைகளை நம்முடைய வாழ்வுக்கென விட்டுச் செல்கிறார். எனவே அன்னார் இன்றைய நாளில் இங்கு வந்து அருமையான ஒரு மறைவுரையாற்றி நம்முடைய மகிழ்வை இரட்டிப்பாக்கியமைக்காக அவருக்கு விழா நல்வாழ்த்துக்களையும் நம்முடைய பங்கின் அருள்பணி பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய இந்த மாலை ஆராதனையில் பங்கேற்று நமக்காக ஜெபித்த ஏனைய அருள்பணியாளர்கள், அருள்பணியாளர் கில்டர்ஸ் கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி குழுவின் இயக்குநராக இருக்கின்றவர், மறை மாவட்டத்தின் கடலோரங்களில் அதில் கடல்சார் பிரச்சனைகளில் மீனவர்களுடைய பிரச்சனைகளில் உளமார்ந்த உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு இணைத்துக் கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண மக்களை இணைத்து செயல்படுத்த நல்ல ஒரு பக்குவமும் பண்பு உள்ளவர். இன்றைய நாளில் அவர்கள் இங்கு வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி குழுவின் இந்த பணிகள் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட நாம் வேண்டுகிறோம், அவர்களை வாழ்த்துகின்றோம். இன்னும் நமக்குமாய் இங்கு வந்திருக்கின்றவர்கள் நம்முடைய முன்னாள் இணை அருள் பணியாளர்கள் இருவர், அருள் பணியாளர் சாம் மேத்யூ மற்றும் அருள் பணியாளர் அமல்ராஜ். ஒருவர் பள்ளியாடியின் பங்கின் பணியாளராக அருள் பணியாளராக பணியாற்றுகிறார்கள், சிறந்த மறைவுரையாளர் என்பது தெரியும். எனவே இந்த முறை மறைவுரைக்கு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த முறை கண்டிப்பாக ஒரு மறைவுரை ஆற்றுவார் என நம்புகிறேன். எனவே இன்றைய நாளில் வருகின்றமைக்கும் நம்முடைய அன்பிற்கு பாத்திரமான அவருக்கு நம்முடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொலைதூரத்திலிருந்து இந்த நாளில் பயணப்பட்டு வந்தது உங்களுடைய மற்ற பேரன்பை எமக்கு உணர்த்துகிறது. அத்தோடு முட்டத்தில் இணை அருள் பணியாளராக பணியாற்றுகின்ற தந்தை அமல்ராஜ் நம்முடைய பங்கில் ஏறக்குறைய இரண்டு ஆண்டளவாக பணியாற்றியவர்கள், மிக அருமையாக செயல்படுகின்றவர், கல்வியில் மிக சிறந்தவர், எனவே நம்மோடு அதிகமாக பழகி இருக்கின்ற ஒரு நல்லவர் என்று சொல்லலாம். கூட்டத்தில் மிக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் நம்முடைய அழைப்பிற்கிணங்க இங்கு வருகை தந்தமைக்காக அருள் பணியாளர் அமல்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் மறை மாவட்டத்தின் ஒரு எல்லையிலிருந்து இங்கு பயணித்து வந்திருக்கிறவர் அருள் பணியாளர் வின்சென்ட் எட்வின் அவர்கள். இணைய புத்தந்துறையிலிருந்து இவ்வளவு தொலை பயணப்பட்டு வந்திருப்பது நம்மில் கொண்ட ஆழ்ந்த அன்பு என்பதை அறிவேன். என்னுடைய மாணவர், எனவே ஒரு நாளாவது வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த இறுதி நாளாவது இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார். எனவே நமக்காக வேண்டியமைக்காக அவருக்கு நம்முடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்கள், மண்ணின் மைந்தர்கள் இங்கு வருகை தந்த பொழுது தன்னால் வர இயலவில்லை என்பதை தெரிவுபடுத்தினார். இன்றைய நாளில் நம்முடைய விழாவில் பங்கேற்றது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. எனவே இன்றைய நாளிலும் நாளை தினத்திலும் அவர் நம்மோடு இருப்பார். அவர் தற்போது ஆப்பிரிக்காவில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளியின் முதல்வராக. அந்த பள்ளியும் அந்த மாநிலத்திலேயே மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னோடு உரையாடுகின்ற பொழுது சொன்னார், இந்த ஆண்டில் இரண்டு அல்லது முதலாவது இடத்தை எட்டிப்பிடிக்கும் அளவிற்கு மிக அருமையாக அந்த மாணாக்கர்களை வழிநடத்துகிறார். எனவே இன்றைய நாளில் வருகை தந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னொருவர் அருள் பணியாளர் சின்னப்பன் அவர்கள், இந்த நாட்களில் கடந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய விழா மகிழ்வில் பங்கேற்று அனைத்து நாட்களிலும் திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கு நமக்கு அதிகமாகவே உதவி செய்தவர்கள்.
எனவே அருள் பணியாளர் சின்னப்பன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னொருவர் நமக்காக நம்முடைய அருள் பணியாளர் சாம் மேத்யூவோடு இணைந்து வந்திருக்கின்றவர், பள்ளியாடியில் திருத்தொண்டர் பணியாற்றுகின்ற திருத்தொண்டர் ஜெல்பரின் அவர்கள் நமக்காக இன்றைய நாளில் வந்து நம்முடைய விழா மகிழ்வில் கலந்து கொண்டு வேண்டியமைக்காக அவருக்கும் நம்முடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏனையோ உங்களுடைய அன்பின் அருள் பணியாளர்கள் இன்றைய நாளில் இந்த இந்த சிறப்பு மாலை ஆராதனை சிறப்பித்தவர்கள் நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவையினர் மற்றும் திருவழிபாட்டு குழுவினர். மிக அருமையாக ஒருங்கிணைத்து திட்டமிட்டு முன்னுரையெல்லாம் தயாரித்து பயிற்சி எடுத்து இன்றைய நாளில் இந்த சிறப்பு மறை சிறப்பு மாலை ஆராதனையை நாம் இறை அருளை பெறுவதற்கு மிக அருமையாக உதவியிருக்கிறார்கள். கடந்த நாட்கள் முழுவதுமாக சொல்ல போனால் உழைத்ததில் பெரும் பங்கு நம்முடைய அருள் பணி பேரவையினரை சாரும், அத்தோடு திருவழிபாட்டு குழுவினருடைய உதவியையும் சாரும். எனவே அனைவருக்கும் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினத்தில் அவர்களுக்கான நன்றி தொடரும். இதனை தொடர்ந்து வான வேடிக்கை நம்முடைய பள்ளி மைதானத்தில் நடைபெறும். அதேவேளை இரவு 9 மணிக்கு புனித சூசேப்பருடைய தங்கத்தேர் பவனியானது ஆரம்பமாகும். அனைவரும் அதில் பங்கேற்க அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். இந்த வழிபாடு முடிந்தவுடன் இளைஞர்கள் நம்முடைய பங்கு அருள் பணியாளர் இல்லத்திற்கு முன்பாக கூடுமாறு அன்போடு உங்களை கேட்கின்றேன். உங்களோடு சற்று நாம் உரையாட வேண்டும். எனவே இளைஞர்கள் தயவு செய்து நம்முடைய பங்கு அருள் பணியாளர் இல்லத்திற்கு முன் கூடுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பெருவிழாவின் இறுதி நாள். அன்னை வார்த்தையில் நம் வாழ்வு என்கின்ற மைய சிந்தனையில் மனிதத்தின் நிறைவு மரியா என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். நாளைய நிகழ்வுகளாக அமைவன: காலை 4:30 மணிக்கு தங்கத்தேர் திருப்பலி, காலை 6 மணிக்கு பெருவிழா நிறைவு திருப்பலி. சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு மக்கள், குமரி பகுதி வாழ் மக்கள், வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் குமரி மக்கள், திருப்பயணிகள். காலை 8 மணிக்கு ஆங்கில திருப்பலி திருத்தலத்தில், காலை 9 மணிக்கு இரு தங்கத்தேர் பவனி, காலை 10:30 மணிக்கு மலையாள திருப்பலி, நண்பகல் 12 மணிக்கு தமிழில் திருப்பலி, மாலை 6 மணிக்கு திருக்கொடி இறக்கம், அத்தோடு நற்கருணை ஆசிரியர் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். அதை நமக்கு தொடங்கி வைக்க வருகின்றவர்கள் நம்முடைய மாவட்ட எஸ்பி அவர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். எனவே நாளைய நிகழ்வுகளாக இவை அமைகின்றன. அனைத்திலும் அனைவரும் பங்கேற்று அன்னை வழி இறை அருளை பெற உங்களை வேண்டுகின்றோம், அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஆண்டிற்கான கேலண்டர் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. அதனை வெளியிடுவதற்காக நம்முடைய முன்னாள் அருள் பணியாளர் லியோன் எஸ் ஹென்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதனை பெற்றுக் கொள்வதற்காக முழுது மூடு மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் அன்பு தம்பி சகாயதாசு அவர்களை அன்புக அழைக்கின்றேன். விலை ₹50 மட்டும்.
இறுதி பாடலுக்காக மாதா பாடலுக்காக அனைவரும் பாடல் எண் 85 பக்கம் 47 பாடல் எண் 85 நிர்மலமான முகமோ நீள் ஞானம் பெற்ற
மற்றழகை சுட்டி மானத்தியும் நிகர இருபுருவமழகோ பாராந்த யாவையும் பார்க்கவும் கேட்கவும் பாகமா வெளியும் செவியோ பரவச நுகர்ச்சி கொள் நாசியும் பண்பு சேர் பவள இதழ் புன் சிரிப்போ கோரார்ந்த பால்வழியாம் குளவியாம் தற்பரனை கொஞ்சிகரம் ஏந்து மழகோ கோதில்லா செங்கோலை மூலக அரசியன கொண்டகரமுந்தி நழகோ மாறாத காலை நிலை காட்டுவான் உடையணி மகிழிடை கச்சை அழகோ மதியிலம் சந்திரனை விதிகளர் பாலொழிர் மாசற்ற மாண்பின் அழகோ தாராள குணத்திரள் சம்பத்து ஞானமும் தயை கொண்ட அருளும் மரமோ தான் கண்ட தாயென்றோ சேன் கொண்டு வந்தனே தாரணியோர் காதிராணி பேரான பூரணி பிரிய தத்த மாமரி பிரபல சூசை பாரி பிணி நீக்கும் பூரணி கன்னியூர் கோர் காரணி வேரின்ப மோட்சயணி தேராத துன்பங்கள் யாவையும் தீர்க்கவே தென்கண்ணியம்பதியில் திருக்கோயில் கொண்டலும் அலங்காரமறியே தினந்தோறும் வேண்டுகின்ற